நமஸ்காரம். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருர்மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. இன்று ஆணி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு. ஆணி மாதம் 1ஆம் தேதி, 15 ஜூன் 2022, சௌமிய வாரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, தமிழ் சுபக்கிருது வருடம். இன்றைக்கி கரிநாள். கரிநாள் என்றால் முக்கியமான காரியங்களை தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. ஆனால் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு அவசியமான வேலை என்றால் கண்டிப்பாக தொடங்கலாம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை, ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12:00 வரை, யமகண்ட நேரம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்று மாலை 3:25 வரை பிரதமை திதி, தேய்பிரை பிரதமை, அதன் பிறகு தேய்பிரை த்விதீயை திதி. மாலை 5:42 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். காலை 7:07 வரை சுபம் நாம யோகம், அதன் பிறகு சுப்ரம் நாம யோகம். மாலை 3:25 வரை கௌளவம் கரணம், அதன் பிறகு தைதுளை கரணம். இன்றைக்கி சாயந்தரம் 5:42 வரைக்கும் மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் 1-2 பாதங்கள். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு நல்லது. சனி தசை, புதன் தசை, சனி புத்தி, புதன் புத்தி நடப்பவா, அதெல்லாம் நடக்கிறவா, 7 சனி பிரியில் இருக்கிறவா, சனி பகவானால் பாதிக்கப்படுறவா, எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் அந்த பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் என்று பெருமாளே சொல்லியிருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாம்ச்ச சனிம் சௌமியம்ச்ச பூஜையே. சௌமியம் அப்படின்னா புதன். ஆக வித்யாகாரகனும் விஷ்ணு தான். அதே போன்று உங்களுடைய உள்ளுணர்வு, மனசில் என்கிற எண்ணங்கள், அதே மாதிரி உங்களுடைய கர்ம வினைகள் அனைவற்றிற்கும் உரித்தானவர் விஷ்ணு. ஆக சூரியமண்டல மத்தியவர்த்தி நாராயணச சரசிதாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடிஹாரி கிரண்மயபகு, அதாவது விஷ்ணு நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு நாமம் சொன்னால் 1000 நாமம் சொன்னதுக்கு சமம். சிம்பிளாக ராம நாமம் சொன்னாலே போதும்னு சொல்கிறார். அதனால் ராமநாமத்தை ஜெபிப்போர், அல்லது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய, அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவ, இது போன்ற இந்த கலிகாலத்திலே நாம ஜபத்தை செய்து கொண்டிருப்போருக்கு எந்தவித கர்ம தோஷமும் அவர்களை ஒன்றும் சீண்டாது. எப்பொழுது நமக்கு மனதிலே ஒரு தயக்கம் பயம் வருகிறதோ, எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நேரமும் நலிந்தோருக்கு இல்லை. நலிந்தோர் என்றால் இறைவனை மனதார எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கவே வேண்டாம். அனைத்து காரியங்களையும் செய்யலாம். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசறு திங்கள் கங்கை தன் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற போலது திருப்பதிகத்தை படியுங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாராம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்ற லக்ஷ்மி ஹயக்ரீவ மந்திரத்தை படியுங்கள். உங்களது திறமை வெளிப்படும். இந்த புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடும் மற்றும் சரஸ்வதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கல்வி என்பது இறக்கும் வரை உண்டு, அதற்கு முடிவே கிடையாது. கற்றது கைமண் அளவு என்பது போல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதனாக தினமும் நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்போமாக என்று கூறிக்கொண்டு, அனைவருக்கும் இந்த நாள் மிக சுபிக்ஷமான நாளாகவும், இறைவனின் துணை கொண்டு அனைத்து காரியங்களும் ஜெயமாக முடிய எல்லாம் வல்ல என் குருநாதர் ஸ்ரீ மகா பெரியவாளை வேண்டி விளங்கி விடைபெறுகிறேன்.
நமஸ்காரம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.